நள்ளிரவு நேரம் காதை துளைத்துக் கொண்டிருந்தது. கனமழையின் சத்தம். அமைதியாக எழுந்து வந்த பெண்ணுக்கு அடுத்த சில நொடியில் நடந்து முடிந்தது அந்த துயர சம்பவம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள படிக்கட்டு உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு காதை துளைக்கும் அளவிற்கு கனமழை பெய்து கொண்டிருந்தது. அப்போது அதே பகுதியை சேர்ந்த ரவி என்பவரின் வீட்டில் இருந்த கதவு வழியாக தண்ணீர் உள்ளே வந்து கொண்டிருந்தது. இதனை பார்த்த ரவியின் மனைவி ஜெயலட்சுமி கதவை சரி செய்வதற்காக எழுந்து சென்றுள்ளார். அவரின் இறுதி நிமிடம் இந்த மண்ணில்தான் என தெரியவில்லை. அரங்கேறியது அந்த அதிர்ச்சி சம்பவம். கதவை திறந்த சில நொடிகளில் வீட்டிற்கு எதிரே இருந்த மண் திட்டில் சரிவு ஏற்பட்டு ஜெயலட்சுமியை அப்படியே மூடியது அந்த மண். அனரல் சத்தம் கூட வெளியே கேட்காமல் அடங்கி போனது ஜெயலட்சுமியின் உயிர். மண்ணுக்குள் புதைந்து போன தாயின் உடலை பார்க்க முடியாமல் கதறி துடித்த மகள்களின் அந்த காட்சிகள் நம்மை கண்கலங்கத்தான் வைத்தது. இந்த விபத்தில் வீட்டில் இருந்த ஜெயலட்சுமியின் கணவர் மற்றும் இரண்டு மகள்கள் எந்தவித காயமும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்ட தீயணைப்புத் துறையினர் மின்னல் வேகத்தில் விரைந்து வந்து மண்ணுக்குள் புதைந்து போன ஜெயலட்சுமியை சடலமாக மீட்டனர். பின்னர் பிரேத பரிசோதனைக்காக குன்னூர் அரசு லாலி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஜெயலட்சுமி குடும்ப சூழல் காரணமாக குன்னூரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.